என்னடா பண்ணிட்டு இருக்க? மழை பெஞ்சதுடா, அந்த பெல்ட்ஸ் எல்லாம் துருப்புடிச்ச மாதிரி இருக்கு. அதை தொடச்சு பார்த்துட்டு இருக்கேன். சரி, நீங்க என்ன சமைக்கலாம்? சிக்கன் சமைக்கலாம். சிக்கன் ஆடே போரிங்டா. இன்னைக்கு சிக்கன் கிரேவி வேற மெத்தட்ல பண்ண போறேன். டேஸ்ட் மட்டும் பாரு எப்படி இருக்குன்னு. பியா, ஆமா, இன்னைக்கு டிஃபரெண்டா சமைக்கலாமா? ஓகே. இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுவையான சிக்கன் கிரேவி தான். பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருந்த மாதிரி இருக்கும், ஆனால் சுவையோ வேறு லெவலில் இருக்கும். முதல்ல தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். சிக்கன் 1/2 கிலோ, இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள்ஸ்பூன், தக்காளி 2 எண்ணம், சின்ன வெங்காயம் 20-25 எண்ணம் அல்லது 2 பெரிய வெங்காயம், மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன், மல்லிப்பொடி 1/2 டீஸ்பூன், காய்ந்த மிளகாய்த்தூள் 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, சிக்கன் 65 மசாலா 20 கிராம். இது எந்த பிராண்ட்னாலும் வாங்குங்க, 1/2 கிலோ சிக்கனுக்கு 20 கிராம் அப்படிங்கிற வீதத்தில் தான் கடைகளில் கிடைக்கும், அப்படியே வாங்கிடுங்க. அடுத்தது கிராம்பு 2 எண்ணம், அனாசிப்பூ 1, கல்பாசி சிறிதளவு, ஏலக்காய் 1, பட்டை 1 இன்ச் அளவு, மல்லி இலை சிறிதளவு, கருவேப்பிலை சிறிதளவு மற்றும் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில். இப்போ நாம் கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாய் எடுத்து சூடானதும் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணுங்கள். ஆயில் சூடானதும் மீடியம் ஃப்ளேம் வச்சுட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அனாசிப்பூ, கல்பாசி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். ஒரு 1/2 நிமிஷத்துக்கு அப்புறம் கருவேப்பிலையை ஆட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை ஆட் பண்ணுங்கள். சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்குங்க. நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணலாம். சின்ன வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நறுக்கி வச்சுருந்த தக்காளியை ஆட் பண்ணணும். தக்காளி நல்லாவே மசிஞ்சு வரணும். இதை இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கிறத விட ஒரு மூடியால் மூடி வச்சு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கிண்டி விட்டால் சீக்கிரமாகவே நமக்கு தக்காளி மசிஞ்சு வரும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்ததும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதில் ஆட் பண்ணணும். தண்ணியும் கொஞ்சம் எண்ணெயும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் இந்த மாதிரி இருக்குது. இஞ்சி பூண்டு பேஸ்ட் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா இதை கிண்டி விடுங்க. பொதுவாக எல்லோரும் வெங்காயம் வதக்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் தான் ஆட் பண்ணுவாங்க. நம்ம இதை மாற்றி ஆட் பண்ணியிருக்கிறோம். இந்த மாதிரி மாற்றி ஆட் பண்ணுறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது, ரொம்ப சுவையாக தான் இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்லேருந்து பச்சை வாசனை போனதுக்கப்புறம் மஞ்சள் பொடி, உப்பு இது ரெண்டையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அதுக்கப்புறம் இதில் சிக்கன் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். அதுக்கப்புறம் ஒரு மூடியால் மூடி 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி கிண்டி விடுங்க. இந்த மாதிரி செய்யும்போது கால் மணி நேரத்துலேயே சிக்கன் ஓரளவு வெந்து அதிலிருந்து தண்ணி விட்டுருக்கும். சிக்கன் ஓரளவு வெந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருந்த சிக்கன் 65 மசாலா, மல்லிப்பொடி, வத்தல் பொடி இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். மசாலா நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் சிம்மில் வச்சுட்டு ஒரு மூடியால் மூடிடுங்க. 3 நிமிஷம் கழித்து இதை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது நம்ம மசாலா ஆட் பண்ணியிருந்ததுனால கொஞ்சமாக அடி பிடிச்சிருக்கும். அந்த அடி பிடிச்ச மசாலாவை எடுத்து விடணும். அதுக்கப்புறம் மறுபடியும் சிம்மில் வச்சு இதை மூடி வைக்கணும். 3 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சமாக அடி பிடிச்சிருக்கும். அதே நேரத்தில் சிக்கனுமே நல்லா தண்ணி விட்டுருக்கும். சிம்மில் வச்சுருக்கிறதுனாலையும் அதே நேரத்தில் நம்ம 3 நிமிஷத்தில் ஓப்பன் பண்ணுறதுனால மசாலா அடி பிடிக்குமே தவிர கரிஞ்சு போகாது. அதில் இருக்கிற மசாலா அடி பிடிக்கும் போது தான் நல்ல ப்ரௌன் கலரில் மாறி நல்ல மணமும் சுவையும் இந்த கிரேவிக்கு கொடுக்கும். இதே மாதிரி சிம்மில் வச்சு 3 நிமிஷம் அப்படிங்கிற வீதத்தில் 3 தடவை செய்யணும். கடைசியாக 1/2 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி சிம்லேயே 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிரும். இந்த சிக்கன் கிரேவி சோறுக்கு மட்டும் இல்லாமல் பிரியாணி, சப்பாத்தி, பரோட்டா இது எல்லாத்துக்குமே ரொம்ப சுவையாக இருக்கும். கடைசியாக ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகளை அதில் ஆட் பண்ணுங்கள். இப்போ நமக்கு சுவையான சிக்கன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நாங்கள் இப்போ சாப்பிட்டு என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்களும் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்தீங்கன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பெறுறதுக்கு மறக்காமல் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். இத்துடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம் அண்ட் சிகு.